உங்கள் சகோதரன் நவீன் சுந்தர் அவர்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் பேரானந்தம் கொள்கிறேன். இந்த இயேசுவின் இரத்தம் மூலியம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளே நம்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, கடந்த நாட்களில் நாம் பார்த்து வருகிற ஒரு காரியம், நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், அவர்தான் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் லேவியர் ஆகமம் 22:32 தேவன் சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். அங்கே தேவன் சொல்லுகிறார், நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் தான் உங்களை உருவாக்கினேன், அதே போல நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று தேவன் சொல்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்த ஒரு உலகம். வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுக்குள் பாவம் பிரவேசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த பாவத்திற்கு அடிமையாய் மாறுகிறானாம். பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாய் போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம், நாம் இப்படி பாவத்திற்கு அடிமையாய், இந்த உலகத்திற்கு அடிமையாய் போவது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், எப்பா, நீ என்னுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன், மற்ற மிருகங்களைப் போல அல்ல, நீ என்னுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன், நீ விசேஷமானவன் என்று தேவன் சொல்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், எப்பா, நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், ஆகவே நானே உன்னை பரிசுத்தமாக்க விரும்புகிறேன், அதன் மூலமாய் நீ என்னுடைய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேவன் சொல்கிறார். கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம், அவருடைய நாமம் எப்படி நம்மை பரிசுத்தமாக்க முடியும், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நாம் அவருடைய இரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய இரத்தம் நம்மை எப்படி தூய்மைப்படுத்தி, ஆண்டவர் நம்மை எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட நான் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6:11 மற்றொரு ஒரு காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு என்ற அந்த நாமத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். இயேசு என்ற அந்த நாமத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த நாமத்தை அறிக்கை செய்கிறீர்களோ, எந்த அளவுக்கு இந்த நாமத்தை நீங்கள் புகழ்ந்து துதி பாடுகிறீர்களோ, அந்த அளவுக்கு அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை உங்களை தூய்மைப்படுத்தும் பிரியமானவர்களே. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு என்ற அந்த நாமத்தினாலே நான் உங்களை தூய்மைப்படுத்துகிறேன், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறேன், அதன் மூலமாய் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற முடியும் என்று சொல்கிறார். யோவானின் புஸ்தகம் 1:12 இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு என்ற அந்த நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது யாரா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த மதத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த தேசத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் பரவாயில்லை, யாரா இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் சர்வ வல்லமையுள்ள இறைவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெறுகிறோமா? யோசித்து பாருங்கள். இயேசு என்ற அந்த நாமத்தை நாம் விசுவாசித்த போதும், ஏற்றுக்கொண்டால் போதும், தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெறுகிறோம். நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெறுகிறோம். அத்தனை மகத்துவம் உள்ள நாமம் தான் இந்த இயேசு என்ற அந்த நாமம். எப்படி இந்த நாமத்தினால் தேவன் தூய்மையாக்குகிறார், அந்த நாமத்தின் விசேஷம் தான் என்ன, நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3:16 சொல்லுகிறது, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாராம். இயேசு யார்? தேவாதி தேவன் மாம்ச உரு எடுத்து இந்த பூமியில் வெளிப்பட்டாராம். இதுதான் இயேசுவை பற்றிய ஒரு விளக்கம். ஆகவே இயேசு ஒரு சாதாரண தச்சன் அல்ல, ஏதோ ஒரு வெளிநாட்டு இறைவன் அல்ல. பலர் சொல்லுவார்கள், ஏதோ வெளிநாட்டு கடவுளுங்க இயேசு கிறிஸ்து என்று சொல்வார்கள். இல்லை பிரியமானவர்களே, இயேசு யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அவர் ஏதோ யூத மதத்திற்கு அவர் தலைவர் அல்ல, அல்லது இஸ்ரவேல் நாட்டிற்கு ஒரு தலைவர் அல்ல, அவர் என்னுடைய தேவன். இந்த தேவன், என்னை உருவாக்கின தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இயேசு என்ற அந்த நாமம் சாதாரண நாமம் அல்ல, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய நாமம் என்று நீங்கள் சொல்லும் பொழுதே உங்களுடைய பாவம் உங்களை விட்டு விலகும்.
ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் சரீரத்திற்குள் இறங்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை நீங்கள் எளிதாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இந்த பாக்கியத்தை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் சொல்லும் பொழுது, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாகிய இயேசுவின் நாமத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். உடனே உங்களுடைய பாவங்கள் விலகி ஓடும். நீங்கள் கேட்கிற என்ன ஜபமானாலும் சரி, விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கிற எவைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு சொன்னார், யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவரால் அப்படி உறுதியாய் சொல்ல முடிந்தது, இயேசுவால் அப்படி உறுதியாய் சொல்ல முடிந்தது. காரணம் என்ன? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். ஒரு சமயம் இயேசு சொன்னார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உடனே எல்லா ஜனங்களும் கூடிக்கொண்டார்கள். எல்லாரும் சொன்னாங்க, இது இறைவனால தானே முடியும், இவர் யாரு, இவர் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? உடனே இயேசு சொன்னார், மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தோடு நான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தேன் என்பதை அறிய வேண்டும் என்று சொன்னார். ஆகவே தான் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று நீங்கள் அறியும் பொழுது நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விலகி போகிறது. அது மாத்திரமல்ல, ஏன் அந்த இயேசு என்ற அந்த நாமம் அத்தனை விசேஷமானது? வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2:6-10 இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். உண்மைதான், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன்தான். அவர் தேவனுக்கு நிகரானவர் தான். தேவனுடைய மகிமை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தவர். உண்மைதான். ஆனாலும் கூட வேதம் சொல்லுகிறது, அவர் அந்த மகிமையை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினாராம். இந்த பூமிக்கு இறங்கி வந்த பொழுது அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். ஒரு சாதாரண தச்சனுடைய வீட்டிலே அவர் பிறந்தார். நான் கடந்த ஆண்டு இஸ்ரவேல் தேசம் போயிருந்தேன். இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இடத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போனார்கள். ஐயோ, ஒரு குகை போல, ஐயோ, ஒரு பள்ளத்தில் இருக்கிற ஒரு இடத்திற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அந்த இடத்தில் தான் இயேசு பிறந்தார் என்று சொன்னார்கள். நான் மனதிலே நினைத்தேன், ஆண்டவரே, சர்வலோகத்தையும் படைத்த இறைவன் நீர், ஆனால் நீர் பிறந்த இடம் எவ்வளவு பரிதாபமான ஒரு இடம். யோசித்து பாருங்கள், பிறக்கும் பொழுது கூட அவருக்கு ஒரு நல்ல இடம் இல்லை. சிலுவையில் தன்னுடைய ஜீவனை பிரியும் நேரம் கூட அவருக்கு ஒரு நல்ல படுக்கை இல்லை. அது ஒரு சாதாரண ஒரு கல்வாரி சிலுவையில் ஒரு மரத்தில் சாணி அடித்து அவருடைய ஜீவன் பிரிந்தது என்று நாம் பார்க்கிறோம். அத்தனை வியாகுலத்தோடு, அத்தனை பலவீனத்தோடு கூட, தன்னுடைய இரத்தம் சிந்த 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 பரிதாபமாய் தன் ஜீவனை அவர் விட்டாராம். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். அதை பார்க்கும்பொழுது என்னுடைய உள்ளம் சொன்னது, இயேசுவின் அன்பை பார், உண்மையில் வைத்திருந்த கரிசனையை பார், அவருடைய தாழ்மையை பார். இந்த உலகில் இருந்த பொழுதும், பிறக்கும் பொழுதும் அவருக்கு நல்ல இடம் இல்லை. ஐயோ, ஊழியம் செய்யும் பொழுதும், ஐயோ, நரிகளுக்கு கூட குழிகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை என்று இயேசு சொன்னார். அத்தனை பரிதாபமான ஒரு சூழ்நிலை. இயேசு அதை அறிந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஏழ்மையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் தேவனுக்கு நிகராயிருந்தும் அந்த மகிமையை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். ஆகவே தேவன் சொன்னார், எல்லா நாமத்திற்கும் மேலாக உங்களுடைய இயேசு என்ற அந்த நாமத்தை நான் உயர்த்துவேன் என்று சொன்னார். ஆகவே தான் பிரியமானவர்களே, இயேசு என்ற அந்த நாமத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. உடனே ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார், உடனே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் சொல்லும் பொழுது சொல்லுங்கள், நான் இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறேன், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், அவர் தேவனுடைய மகிமையை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே அவர் வெறுமையாக்கினார், தாழ்மையோடு கூட இந்த உலகில் வாழ்ந்தார் என்று சொன்னார். இந்த பூமியில் இருந்த பொழுதும் அவர் தாழ்மையாய் இருந்தார். தேவனுக்கு முன்பதாகவும் தன்னை தாழ்த்தினார், மனுஷர்களுக்கு முன்பதாகவும் தன்னை தாழ்த்தினார். அவருடைய சீஷர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய கால்களை கழுவி இயேசு சொன்னார், ஐயோ, நான் தாழ்மையாய் உங்கள் நடுவே ஒரு பணிவிடைக்காரனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த தாழ்மைதான் இன்றைக்கும் அந்த நாமத்திற்கு இத்தனை மகிமையை கொண்டு வருகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்காய் ஜெபிக்கப் போகிறேன். இயேசு என்ற அந்த நாமத்தை சொல்லி உங்களுக்காய் நான் ஜெபிக்கப் போகிறேன். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பாக்கியம் குறைவுபட்டிருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். நாம் ஜெபம் செய்வோமா? நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்டது போலப்பா, நீர் எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராய் இருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி நீர் எங்களை பரிசுத்தமாக்குகிறீர்? இயேசு என்ற அந்த நாமத்தை கொண்டு நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீரப்பா. இந்த நேரத்திலும் கூட சுவாமி, இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவர் மேலும் அந்த இயேசு என்ற அந்த நாமம் ஆண்டவர் இப்பொழுதே ஊற்றுண்ட பரிமள தைலமாய் ஒவ்வொரு சிரசின் மேலும் அந்த நாமம் இப்பொழுது ஊற்றப்படுவதாக, அந்த பிரசன்னம் இப்பொழுதே ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். இப்பொழுது நம்முடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. எல்லா பாவ சுபாவத்தையும் ஆண்டவர் உங்களை விட்டு நீக்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றி சுவாமி, நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் டிவிக்கு முன்பதாய் ஆண்டவர் அப்பா முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய பிரசன்னம் இறங்குவதாக. இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்கள். அந்த நாமத்தை உச்சரியுங்கள் பிரியமானவர்களே. அந்த நாமத்தில் தான் வல்லமை உண்டு. அந்த நாமத்தில் தான் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நிச்சயமாக கொடுப்பார். ஆண்டவரே, வேலை இல்லாமல் ஒரு வேலை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு என்ற நாமத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு வேலை கிடைக்குமா என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு தம்பி முருகேஷ், இப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் உன்மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை நீ இப்பொழுது பெற்றுக்கொள். ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய நாமத்தில் இருந்து வல்லமை இப்பொழுது உன் சரீரத்துக்குள் பாய்கிறதை நான் பார்க்கிறேன். எல்லா பலவீனங்களும் இப்பொழுது நீங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசு என்ற அந்த நாமத்தில் சுவாமி, இப்பொழுது எல்லா பலவீனங்களும் ஒவ்வொருவரும் வீட்டும் நீங்கிக் கொண்டிருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. தொடர்ந்து உடைய பிரசன்னம் இறங்கட்டும். நீங்க மகிமைப்படுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த ஆசீர்வாத நன்மையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லட்டுமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 14:6. காட் பிளஸ் யூ. என்ன நேர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களோடு கூட தொடர்பு கொள்ள மறவாதிருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9843166880. மேலும் நீங்கள் இந்த ஊழியத்தை உங்கள் உதாரத்துவமான காணிக்கையினால் தாங்க விரும்பினாலும் நீங்கள் உங்கள் காணிக்கையை அனுப்ப வேண்டிய வங்கி கணக்கு எண் அக்கவுண்ட் நேம் ஜி நவீன் சுந்தர், அக்கவுண்ட் நம்பர் 3079561 2867, பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐஎஃப்எஸ்சி கோட் SBIN 0010482. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களுடைய முகவரி சகோதரன் நவீன் சுந்தர் அவர்கள், 42 சிவபுரம், திருநெல்வேலி ஜங்ஷன், 627001. ஃபோன் நம்பர் 9843166880. எங்களது இமெயில் ஐடி ggnavinggg@gmail.com. அன்பு நேயர்களே, மாதந்தோறும் முதல் வியாழனும் மூன்றாவது வியாழனும் இந்த நிகழ்ச்சியை காண தவறாதிருங்கள்.